மிஸ்டர் முருகன், நீங்க இந்த வீட்லயே தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சாச்சு. அதெல்லாம் எதுக்குங்க? கோவிந்தசாமி, எங்க வந்த? எங்கே வந்தனா? ஐ டெல் யூ, அப்படியே ஐபால மேல தூக்கி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அந்த பிளாஸ் பேக் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஐயோ அம்மா, என்ன நீங்க பட்டுன்னு அடிச்சதுல பொட்டுல பட்டு சட்டுன்னு போயிட்டாமா? முகமெல்லாம் புழு ஆகுதுமா? இங்க நிக்காத, இங்க போயிடுங்க. இவனை நம்ம எஸ்டேட்ல நான் புதைச்சிடுறேன். நான் வேணும்னு செய்யலடா. ஏதோ தெரியும், நான் என்ன வக்கீலா? வாட்ச்மேன் என்ன கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கிற? இங்க இருந்து ஓடி போயிருமா? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? என்ன மரியாதை? போறதுக்கு வார வாரம் செலவுக்கு பணம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். என்னடா கிண்டலா, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? வாட் மேடம், சில்லி சில்லி கோஸ்டின் எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பில்டிங் வச்சிருக்கீங்க. டே கோயின்சாமி, அதான் பெட்ரூம்னா ஓடி போய் உட்காந்து போறேன். என்னது, நீ இங்க தங்க போறியா? பின்ன தனியா ஐலண்ட்ல எனக்கு ஒரு வீடு கட்டி தர போறீங்களா? நான் இங்கதான் தங்க போறேன். நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கலன்னா பொன்னுசாமி போகும்போது பத்திரிக்கையாளர்களை எல்லாம் அழைச்சு ஒரு பேட்டி கொடுக்க சொன்ன. இங்கே தங்கிக்கப்பா. யார் அந்த கிரிக்கெட் பிளேயர்? ஏய், இந்த பேரு உன் விளையாட்டுல அவற்ற வச்சுக்காத. ஆமா, அவர் என்னோட மேனேஜர் மிஸ்டர் மெட்ராஸ். ஹாய் மிஸ்டர் மெட்ராஸ். ஹலோ மிஸ்டர் மெட்ராஸ், ஐ அம் மிஸ்டர் ஊட்டி, கிளாட் டு மீட் யூ. மிஸ்டர் முருகன், அம்மா என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பக்கத்திலே வாடகை வீடு எடுத்து தங்கிக்கிறேன். எதுக்கு? கை நிறைய சம்பளம் கொடுக்க போறீங்க, எதுக்கு வீண் சிரமம்? வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம். வீட் யூ ஹேர், வாட் ஆர் யூ சேயிங்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? நீ தனியாவே தங்கிப்பா, நமக்கு இது கட்டுப்படி ஆகாது. யார் இவர்? சொந்தம்தான், ஆனா ஒரு மாதிரி. நீ பாப்பா, நீ போ. அதான் ஒரு ரூம் போ. பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, என்னடா வர்றதுக்குள்ள பச்சை புல்ல தின்னுட்டு இருக்க? கொஞ்சம் வலிச்சது, அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்படியா? இந்த இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு, இதுல சிக்கன் பிரியாணி இருக்கு. இந்த பாரு ரம்மு, இது எல்லாம் வச்சுட்டு உள்ளேயே கிட வெளியே தலை காட்டிடாது. என்ன ரம்மு பொம்பு காய்ச்சல்? இதுவும் காய்ச்சினு தாண்டா. அது இல்ல, வெயிலடி சரக்கு காய்ச்சி காய்ச்சி. ஓ, மூஞ்சிக்கு ஊறுகாயும் சாராயும் தாண்டா கரெக்ட். ஒளிஞ்சு போட்டு நீ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இதுவும் கேப்ப, இதுக்கு மேலே கேப்படா. எனக்கு என்ன, நான் தம்மா முன்னாடி போய் நிக்கிறேன். டே டே டே, நீ அங்க வந்துடாதரா, நான் ட்ரை பண்றேன்டா. ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க. எதை? எனக்கு இந்த தரையில் நடக்கிற ஆடு கோழி வாத்து இதெல்லாம் சாப்பிட்டு சளிச்சு போச்சு. இந்த வானத்துல பறக்குது, அதை பிடிச்சு கொண்டாங்க. டேய் குருமுட்டு, அது பிளைட், அது எப்படி கையில பிடிக்கிறது? நான் அதை சொல்லல. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வானத்துல பறக்குது பறந்து, அந்த பிரியாணி கழுகு குருமா வேணும். ஓ, நீ அவ்வளவு மேல போயிட்டியா? அனுப்புற. அம்மா, முருகன் அவன் நினைச்ச மாதிரியே நம்ம எதிர்த்த வீட்டு துணிக்கிற கோவிந்தராஜ வீட்டை புடிச்சு 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸே கொடுத்துட்டான். ஓசியில இடம் கிடைச்சா ஒட்டிக்கிறவங்களுக்கு மத்தியில தம் பணத்திலேயே வாடகை கொடுத்து தங்குறவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாம் சரிதாமா, அவன் பாக்குறதுக்கு ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஆனா குணத்துல ரொம்ப சாதுவா இருக்கிறான். இவன் எப்படி அந்த திருத்தணியை அடிச்சு நமக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்க போறான்? ஒன்னும் புரியலையே. உனக்கு எப்பதான் புரிஞ்சுது, ஒரு உண்மையான திறமசாலி எப்பவும் தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், எதையும் வெளிப்படையா காட்டிக்கவும் மாட்டான். அவனோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அவன் பெரிய புத்திசாலி, அறிவாளி, நல்ல ஞாபக சக்தி உள்ளவன். கார் ஓட்டுவான், குதிரை ஓட்டுவான், நல்லா சண்டை போடுவான். இன்ன என்ன வேணும் உனக்கு? ஓ, என்னாச்சு? ஏன் பயப்படுற? இதான் கராத்தே. இப்ப செங்கல கட் பண்ற மாதிரி. சரி. ஓ,
உங்களை பார்த்தா கராட்டக்கார மாதிரியே தெரியல. தெரியாதுமா, இந்த மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரி ஆளுங்க தான் போட்டோல எடுத்து வச்சுப்பாங்க. நாங்க எல்லாம் உண்மையான திறமைசாரிங்க, வெளியில காட்டிக்க மாட்டோம். என்ன நாய கூப்பிடுறியா? என்ன சைனாவில சாஞ்சி கிச்சி கூப்பிட்டாரு, நான் தான் கிளைமேட் சரியில்லைன்னு வரமாட்டேன்ட்டேன். ஜப்பான்ல நிக்கிமோ நிக்காத பிளாக் பெல்ட் தரேன்னு கூப்பிட்டாங்க. அட போங்கடா, பிளாக் பெல்ட் ஆகுது ரெட் பெல்ட் ஆகுது, நான் எப்ப வேணாலும் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டேன். ஆர்மி, நேவி, ஏர்போர்ட், சிட்டி போலீஸ், ரிசர்வ் போலீஸ், மப்சல் போலீஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க. தர்மோகோல் காட்டி கொடுத்துருக்கோம். கார் ஓட்ட மாட்டீங்களா? டிரைவர் என்ன அவ்வளவு கேவலமா? டிரைவர் இல்லன்னா டிரைவரா இருக்கணும், பர்சேசிங் பண்ண போறதுக்கு ஆள் இல்லன்னா சர்வெண்டா இருக்கணும், எலக்ட்ரிக் பில்லு டெலிபோன் பில்லு கட்டுறதுக்கு பாய் இல்லன்னா பாயா இருக்கணும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான் மேனேஜர். கார் ஓட்ட தெரியலன்னா ஒத்துக்க, சும்மா இந்த புருடா ஓடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா நான் முயற்சி பண்றேன்னா அப்படி இல்லைன்னா பாதியில இருந்து நீங்களே ஓட்டுங்கண்ணா. பாதி வழியில என்ன, எப்படி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீல் இல்லையா? அது எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் வாங்கண்ணா. வண்டி எடுக்கும் போதே தகராறா? இந்த வேகத்துல போனேன்னா உடம்பு அங்கங்க புடிச்சுக்கும்பா. பாத்து வெளியா போ. உனக்கு வேண்டதுல இருந்து ஆஞ்சநேயர் கோயில் போய் சுத்தியா? ரவுண்டா வேக சுத்துற. வண்டி சூப்பரா ஓட்டுறீங்க, வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்க. ஜனங்களுக்காக இது ஊட்டி ரோடு லெவலா இருக்காது. குதிரவண்டியாடா தெரியாம கேட்டப்பாப்பா. என் ஆத்துல எப்படி தொடக்கி வந்துருச்சு, எந்தெந்த பாத்து எங்கெங்க இருக்குன்னு தெரியல, தேடித்தா கண்டுபிடிக்கணும். வண்டி நிறுத்தப்பா. ஐயோ அப்பா, கார சைக்கிள் மாதிரி ஓட்டாதுரா. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீல் ஓட்டலான்னு சொல்லு, உண்மைதான். அதுக்காக இப்படியா ஓட்டுறது? நான் என்னத்த பண்றது, ஒரு பக்கம் மேல இருக்கு ஒரு பக்கம் சாயுது. மிஸ்டர் மெட்ராஸ்னு பேர் எடுத்துருக்கீங்க, மிஸ்டர் இந்தியான்னு நீங்க பேர் எடுக்க வேண்டாமா? நிறுத்துங்க சார், நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க கண்ணா, நிறுத்துங்க சாமி. ஊட்டியில யாருக்குமே வேர்க்காது, எனக்கு வேர்த்திருச்சுப்பா. அந்த அளவுக்கு கார் ஓட்டிருக்கப்பா. இனிமே யார பத்தி அப்படி பேசக்கூடாது. இனி 6 மாசத்துக்கு காரையே நினைக்கூடாது. எவனை நம்பி சைக்கிள்ல கூட ஏறக்கூடாதா? ஐயோ கண்ணு தெரியலையே. இது தன்னால போன கரண்ட் இல்ல, வாண்டடா கட் பண்ணது. ஐயோ நீயா? ஏன் பாக்கும்போதெல்லாம் அலறீங்க? உன்னை பகல்ல பார்த்தாலே பிசாஸ் மாதிரி இருப்ப, அதுவும் ராத்திரில பார்த்தா பாதி எரிஞ்சு எரியாத பொண மாதிரி இல்லடா இருப்ப. எனக்கு ஒத்துங்க. ஏ, நான் தான் வாங்குற பணத்தை உனக்கு அப்பப்ப கொடுத்துட்டு இருக்கல, நீ எதுக்கு என்ன தேடி வர்ற? இங்க பாரு,
நீ இனிமே தேடி வராத, உன்னை நான் தேடி வரேன். நேத்து ராத்திரி உங்களால நான் தூங்கவே இல்ல. நான் என்ன பண்ண? அந்த ஆளுக்கு கரண்ட் கட் பண்ண சொல்லி நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க. ஏமா, அவன் கரண்ட கட் பண்ணா அவன் வீட்ல போய் எதையாவது கட் பண்ணுங்க. அத விட்டுட்டு ஏன்டா அம்மா கேக்குறீங்க? பாட்டியாலயே ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்ன பண்ண முடியும்? டே இந்தமா இங்க வா. டே நீ வா. ஏய் நில்லு. இந்த குப்பை எங்க கொண்டு போற? குப்பை எங்க கொண்டு போவாங்க? குப்பை தொட்டில கொட்டதா? பின்ன வாயிலே ஓட்டுவாங்க. அத கூட போ. இந்த வீட்ல பாட்டியில இருந்து பேத்தியில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வாய் ஒரே மாதிரி. டா இத புடி, இத கொண்டு போய் அவன் வீட்ல கொட்டு. இதோட அவன் ஓடி போயிடணும். இல்ல தினமும் நம்ம வீட்டு குப்பைக்கு அவன் வீடுதான் தொட்டி எடுத்துட்டு போ. ஐடியாவே ஐடியா டிப்போடா ஐடியா. தெரியல குப்பை கொட்டுற. ஏன் வீட்டியா பூட்டின? ஏன் வீட்லயா கரண்ட் கட் பண்ணுவ? மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிடு. இல்ல தினமும் குப்பை வரும், அதுக்கு பின்னாடி என்னென்னமோ வரும். கோயில்சாமி சூப்பர் ஐடியா. நம்ம வீட்டு குப்பையெல்லாம் அவன் வீட்டுல கொண்டு போய் கொட்டியா? பாட்டி பாட்டி வரண்டா சோஃபா ஹால் எல்லா இடத்துலயும் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டேன். அப்படி போடு. இன்னைக்கு வரண்டா ஹால், நாளைக்கு ஏதாவது ராவடி பண்ணா அவன் தலைமறை கொண்டு போய் குப்பையை கொட்டு. அவன் எல்லாம் அவர் வீட்டுல போய் அடிக்கணும். அதான் அடி. என்ன டஸ்டி ஸ்மெல்ல? வீட்டுக்குள்ள பூனை ஏதாவது செத்து கிடக்குறாரு பாருங்க. வீட்டுல ஏதாவது பூனை? அப்ப வீட்டுக்கு பேக் சைடு ஒரு ரொட்டி தான் இருந்து அதெல்லாம் செத்து போச்சு. அம்மா குடல புடுங்குதம்மா. கிழமை ஏதாவது பெட்லயே கழிச்சாங்க. பின்ன இவ்வளவு நாத்தத்துக்கு யார் காரணம்? நம்ம வீட்டுக்கு முன்னால குப்பலாரி வந்து நிக்குது. பாட்டி வா வாங்க. ஊர்ல இருக்கிற குப்பலாரி எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா கொழுப்பு உனக்கு. உங்களை விடுவா. தப்பா உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வீட்டுக்கு முன்னால குப்பலாரி எல்லாம் கொண்டு நிப்பாட்டிருக்க? யார் என் வீட்டுக்குள்ள குப்பைய கொட்டினாங்களோ அவங்களே வந்து அதை கூட்டி சுத்தப்படுத்தி அதை எடுத்துட்டு வந்து அந்த லாரிக்குள்ள கொட்டணும். அப்படி இல்ல இந்த லாரிக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வரும். இதான் இன்டர்நேஷனல். குனிஞ்சு வேலை செய். அங்கிருந்து ஆரம்பிக்கலாமே. மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தாடி. சரியான மியூசிக் பட்டு பாது. குப்பையில அடி கூட அப்படி வேலை போயா? நீ போயாது பக்கா. ஏய் அடுத்த போராட்டம் எதுவா இருந்தாலும் நான் சந்திக்க தயார். வீடு எரியுது, வீடு எரியுது. நல்லா இருந்த வீட்டை இப்படி கொளுத்திட்டாங்களே. கொளுத்திட்டீங்களே. கொளுத்திட்டீங்களா? யார் கொளுத்தினா? அப்படி போடுறான் அல்சா குல்சான் அண்ணா. எம்மா இது எவனாவது ஊட்டியில கம்பளி விக்கிற வந்தான்னா அவங்க கிட்ட கப்சா அடிச்சு விடுங்க. நம்ம கிட்ட ராங் ரூட்ல போனீங்கன்னா அப்புறம் உங்க ரூட் டேஞ்சர் ஆயிடும். கோயின்சாமி இப்படி அனாவசியமா எல்லா விஷயத்திலும் தலையிட்டு என்ன வம்புல மாட்டி விடாத. ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களேன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். பொன்னுச்சாமின்னு சொல்லுங்க. பொன்னுச்சாமின்னு சொல்லுங்க. கோவிந்த சாமி அப்பா நீ ரூமுக்குள்ள போய் சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டு தூங்குப்பா. இந்த டைமிங்க இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஓ ஐயா போனே 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 போனே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸா? ஐஜியா? ஏசியா? டிசியா? கமிஷனரா? இன்ஸ்பெக்டரா? கான்ஸ்டபிளா? யாருமே இல்லையா? வெங்கட போன பண்ணாடுங்க பரதேசிங்க. எவ்வளவு சந்தோஷமா நான் போனேன். நாயிங்க யாரு போன்? அம்மா போலீஸ் ஸ்டேஷன் தான் போன் வந்திருக்கும்னு ஆர்மா போனா இல்லையா? ராங் நம்பரா? ஏய் அதுக்காக நீயா ஏடா போலீஸா ஐஜியா இன்ஸ்பெக்டரான்னு கேக்குற?
தெரிஞ்சுக்கிட்டாங்க அவனுக்கு ஒரு சிலை செஞ்சு நடு ரோட்ல வெய்யு. அட வாமா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா தேடுவோம். எந்த பாடியில புகை வருதோ அவன் கால்ல கையில இருந்து மன்னிப்பு கேளு. வரஜா வா 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 வா. ஏனே எதுக்கு இந்த மலை மேல குட்டி போறீங்க? டேய் நீ செத்துட்டு தான் அந்த கிழவி நினைச்சிட்டு இருக்கே. நானும் உன்னை மறைச்சு வச்சு அந்த கிழவி ஏமாத்திட்டு இருக்கேன். நீயும் பகலெல்லாம் மறைஞ்சு ராத்திரில பேய் மாதிரி அழைஞ்சிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் உன்னைக்கு கூட்டி வந்திருக்க. இந்த புதர்க்குள்ள ஏதாவது வீடு கட்டிருக்கீங்களா? நீ வந்து பாருடா வாராஜா. என்னன்னா இவ்வளவு தூரம் கூட்டி போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த பாட்டை கேளு எல்லாம் புரியும். ஏன்னா இது மலையில இருந்து தள்ளி விடப்பட்டல. அறிவாளிடா நீ, கரெக்டா புரிஞ்சிட்டியா? எல்லாருக்கும் அடுத்த நாள் பாலு, உனக்கு இன்னைக்கே பாலு. இப்பனா வந்துட்டா வந்துட்டா பட்டிமா பட்டிமா பட்டிமோ வந்துட்டா வந்துட்டா. போகும்போது நடந்து போனா, வரும்போது கார்ல வந்திருக்கான். அவன் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட மாட்டான். வாங்கம்மா. என்னது நியூ மாடல் கார்ல ஓல்டு லேடியை கூட்டி வரா? வாங்கம்மா, தைரியமா வாங்க. இது உங்க வீடுதான். இது அவங்க வீடா? ஏப்பா இந்த அம்மாவோட சண்டை போடுறதுக்கு அளவே கிடையாது. கோர்ட்டுக்கு போறதுக்கு பயந்து வெளியில ஓடி போயிட்டு இப்ப யாரோ ஒரு அம்மாவை கூட்டி வந்து இது உங்க வீடுன்னு சொல்றீங்க. அப்ப இவங்க வெளியில போகவா? இவங்க யாரோ இல்ல, இவங்கதான் இந்த வீட்டு ஐயாவோட ஒரிஜினல் முதல் மனைவி. என் புருஷனுக்கு முதல் மனைவியா? என்ன விளையாடுறீங்களா? பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் வேஷம் போடுறதா? ஏய் பணமா? என்ன பணம்? என்ன யாரும் நினைச்ச? நான் உன்னோட பெரிய கோடீஸ்வரி. எனக்கு மீன் மார்க்கெட் எஸ்டேட் 25,000 ஏக்கர் நிலத்துல டீவே இருக்கு. சாபாஸ், சரியான போட்டி. நான் உன்னை இங்க நாடகமாட வரல, என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன். அருமையான சென்டிமெண்ட். ஷட் அப். தேங்க்ஸ் மேடம். அநியாயமா வாய் பேச முடியாம இருக்கிற என் புருஷனை ஓம் புருஷன் சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ மிஸ்ஸஸ் அருணாச்சலம், இவங்க சாதாரணமா வரல, முழு ஆதாரத்தோட தான் வந்திருக்காங்க. அம்மா அலமேல அருணாச்சலம், அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டிக்கெட். 1945 வருஷம் அக்டோபர் 14 தேதி காலை 9:43 மணிக்கு திரு அருணாச்சலம் அலமேலம்மா கழுத்துல தாலியை கட்டி இவங்களை திருமதி அலமேல அருணாச்சலமா ஆக்கிட்டாரு. கில்லாடி. இது அவங்க கல்யாண பத்திரிக்கை. இது அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு போட்டோ. கல்யாணம் 10 மாசத்துல ஒரு பையனும் பிறந்தான், அவரும் இங்க வந்திருக்காரு. பைசன். யார் அந்த பைசன்? நோ. ஓ இவனா? ஐயோ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு குண்டா போடுறானுங்களே. ஏ புருஷன் ஏழைன்னு தெரிஞ்சுதா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அனிமல் முடிச்சிட்டு கப்பல்ல வரும்போது கப்பல் கவந்துருச்சு. அன்னைக்கு கவந்த கப்பல் இன்னைக்கு தான் நிமிந்திருக்கு. அதுவும் எப்படி? எங்க வீட்டுக்கு மேனேஜரா வந்த இந்த தம்பிதான் என் புருஷன் போட்டோவை பார்த்துட்டு உசுரோட இருக்கிறவங்களுக்கு மாலையை போட்டிருக்கீங்களேன்னு கேட்டாங்க. சித்தல துள்ளி குதிச்சு 55 வருஷத்துக்கு அப்புறம் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு என் தெய்வத்தை பாக்குறதுக்காக ஓடி ஓடி வந்து எங்கே என் தெய்வம், வேர் இஸ் மை தெய்வம், எங்கே என் தெய்வம், தெய்வமே இஸ் மை தெய்வம், எங்கே என் தெய்வம், தெய்வமே தெய்வமே தெய்வமே. Thank you.
நான் தான் அலமேலு, உங்க அலமேலு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பாக்குறேன். கம்மாக்கர உரத்துக்கு நான் வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? முதல் வீட்டிலேயே இருந்திருந்தா நீங்க எப்படி படுத்திருப்பீங்களா? நான் தான் உங்களை படுக்க விட்டுருப்பேனா? எப்போ துள்ளி குதிச்சு ஓடி ஆடி திரிஞ்சுட்டு இருந்தேன், நீங்களா இப்படி ஆயிட்டீங்க? யார் அது? எங்க புடிச்ச பின்னது? எல்லாம் நம்ம ஏற்பாடுதா மாமு. உயிரோட இருக்கும் போதே எங்க அம்மா செத்துட்டதா உங்க அம்மா சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியா இது? என்னங்க, மறந்தே போயிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் பையன் பிறந்தா. அவன் இப்ப எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் தெரியுமா? தம்பி, என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லீங்கன்னா உங்க தலையில் இருக்குதுங்களே நர, அது உண்மையிலுமே நிறையா இல்ல காக்கா பேண்ட் வேலையாந்தான்னு பாத்துங்க. மேரேஜ் ஆகல நடுவான். ஏஜாச்சல தம்பி. உங்க பேருங்கன்னா? மரு ஜென்மா. வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, கப்பல் கவுந்து பிறந்ததுனால எங்க அம்மா அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஏன் உங்களுக்கு கவுந்த கப்பல்ல பேர் வச்சிருக்கலாமே? அது கப்பலுக்கு வச்சுட்டாங்க. டேய் மருது, மம்மி வந்து டாடிய பாருடா. டாடி என்ன? ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு லைன் பேசிட்டு உள்ள ஓடிட்டே இருக்காங்க. எம்மா, ஒரு மாபியா கும்பலே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குது. அதுகளுக்கு என்ன வேணுமோ உடனே செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க, இல்ல எல்லாத்தையும் முழுங்கி நம்ம முன்னாடியே ஏப்ப விட்டுருங்க. நான்சென்ஸ் மம்மி. எங்க நம்ம டாடியே? இங்க இருக்க டாடி. வா டாடி, டாடி, டாடி. இதுவா நம்ம புது டாடி? புது டாடி இல்லடா, பழைய டாடி. ஆமா ஆமா, பழைய டாடி. பாத்தீங்களா, உங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. அம்மா கலரு, டாடி ஹைட். டே, நீ டாடிட்ட கொஞ்சிக்கிட்டு உங்களை கவனிச்சுக்கிறேன். அடேங்கப்பா, கிட்டத்தட்ட அஞ்சு பவுன் தெரும்பு இருக்கவே இதுல உஷாரா இருக்கேன். அவரை பார்த்துட்டேல்ல, மரியாதையா வெளியே போயிடு. இந்த பாருமா, மறுபடியும் என் புருஷனை பேச வச்சு நடக்க வச்சு அவரையும் கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். இதெல்லாம் நடக்கிற கதை இல்ல. ஒரு லாரி வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து அந்த ஆள் அப்படியே அழகா கட்டிலோட தூக்கி வச்சு கொண்டு போ. அந்த ஆளுக்கு கை காலெல்லாம் இப்படி மடிஞ்சு போயிருக்குதுமா. அது எப்ப நீ மறது, அது எப்ப நடக்கிறது? பேராண்டி, பாட்டி, இந்த வீட்டுல ரூம் எது? நான் காட்டுறேன் பாட்டி, வாங்க வாங்க. ஐயோ, இதுங்கெல்லாம் போறத பார்த்தா கடைசியில் நமக்கு ரூம் எல்லாம் போயிடும் போல இருக்க. இதுகளுக்கு முன்னால நம்ம ரூமுக்கு நான் போயிடணும். பியூட்டிஃபுல். வணக்கம் முதலாளியம்மா. வந்துட்டாங்க. யாரு முதலாளியம்மா? என்ன எல்லாரும் அங்க பாக்குறீங்க? இவங்கள யாரு நினைச்சீங்க? இவங்க தான் ஐயாவோட முதல் மனைவி, அவங்க ரெண்டாவது. ஐயோ அம்மா, உங்களை வீட்டுல தான் டம்மி ஆக்குனா. இன்னைக்கு எஸ்டேட் தொழிலாளிக்கு முன்னாலே உங்களை டம்மி ஆக்கிட்டா. இனிமே நீங்க ரொம்ப கம்மி தான். பெரிய கொடாப்பு. நீங்க இந்த எஸ்டேட் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்யறாங்க. எத்தனை வருஷமா வேலை செய்யறீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா வேலை செய்யறேங்க. சொந்தமா உங்களுக்கு வீடு இருக்கா? வீடா? வாங்குற சம்பளம் வயித்துக்கே பத்த மாட்டேங்குது. ஓ மை காட், 20 வருஷமா வேலை செய்யறீங்க, சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாதா? என் எஸ்டேட்ல 5 வருஷமா வேலை செய்யறவனுக்கு அரை கிரவுண்ட்ல இடம். என்ன உன் தலையிலயா? 10 வருஷமா வேலை செய்யறவனுக்கு அதுல ஒரு வீடு. காக்கா பேண்ட தலைய அளக்காதரா? 20 வருஷமா வேலை செய்யறீங்க, ஒரு இலை மரம் புல்லு பூண்டு ஒரு முள்ளு கூட கிடையாதா? முள்ளு கேக்குறங்க எடுத்து குத்தி விடுறா. மேனேஜர். அம்மா, என் புருஷன் எஸ்டேட்ல வேலை செய்யற யாரும் கஷ்டப்படவே கூடாது. உங்க புருஷன் பேர்ல என்ன இருக்கு? எல்லாமே அந்த அம்மா பேர்ல தான் இருக்கு. அருணா டீ, அருணா எஸ்டேட், அருணா கெமிக்கல்ஸ், அருணா பேப்பர் மில்ஸ், அருணா தைலம், அருணா அருணா அருணா. நோ நோ நோ, இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். உடனே எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். உங்க பேருக்கு மாத்தி எழுதணுமா? இல்ல மேம், எல்லாத்தையும் புருஷ பேருக்கு மாத்தி ஆகணும். சரி பாயிண்ட். மேனேஜர், ரொம்ப நாளா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். தொழிலாளிகளுக்கு உடம்பு சரியில்லாம போனா அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடமும் கட்டணும். வேர்ல்ட் பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ணி 1 கோடி பணம் வரவழைக்கணும். எல்லா செலவும் நம்ம கணக்குலயே இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஷூர். ஐயாவின் முதல் மனைவி, ஐயாவின் முதல் மனைவி.
கோஷம். வாங்க வாங்க. மகனே, ஒரு பால் மிஸ் ஆயிடுது, அடுத்த பால் நீ சாம்பல் தாண்டி. பாட்டி, நீ பொழைச்சு வந்தது நினைச்சு தள்ளி விட்டவன் பயந்துகிட்டு இருக்க போல இருக்கு. அத மட்டுமா, அந்த கிழவியே என்ன பார்த்து குழம்பி போயிருக்கா. மலையிலிருந்து ஆத்துக்குள்ள விழுந்த என்ன முருகன் மட்டும் வந்து காப்பாத்தலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. தம்பி, நான் ஒரு நாடக நடிகை, இதுவரைக்கும் டைரக்டர் சொல்லி தரத கேட்டு நடிச்சுதான் பழக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீ தான் எனக்கு டைரக்டர். நீ சொல்லி தந்த மாதிரி எல்லாம் நான் நடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன சீன்னு சொல்லவே இல்லையே. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு சூப்பர் சென்டிமெண்ட் ஐட்டம் வச்சிருக்கேன். பாட்டிமா, ஓ பாட்டிமா, ஓ பாட்டிமா, வாங்க இங்க வந்து பாருங்க, நல்லா பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க புருஷனை இப்படி வெளியில தள்ளிட்டு வந்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, என்ன சிச்சுவேஷன்ல என்ன சாங் நடக்குதுன்னு. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓனுயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவர் நீயே, தந்த கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பக்கத்துக்கு எங்க தாடி எமோஷன்ல புடிச்சிட்டாரு. சரி சரி வா, ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரலாம். நான் வர மாட்டேன், மம்மி திட்டுவாங்க. மம்மி பாடுவா, இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டானே. இவன் சிக்க மாட்டான், இவன் தூங்கும் போது தலையில கல தூக்கி போட வேண்டியது.